நேரம் நல்ல நேரம். இன்னைக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஆங்கில தேதி 3/7/2017, ஆனி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு காலையில் கொஞ்ச நேரம் வந்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது, அதுக்கப்புறம் சுவாதி நட்சத்திரம் முழுவதும் இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு ஒரு வகையில் சொல்லப்போனால் அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல வந்து மேஷராசி. மேஷராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நாளாக வந்து செய்யணும், செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்களை இன்றைக்கி கண்டிப்பாக செய்து முடிக்கலாம். பணவரவுகள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சரளமாக இருக்கும். தொழிலில் வந்து ஒரு சிறிய ஏற்றம் இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து வந்த ஒரு குழப்பம் நீங்கும். வாழ்க்கை துணைவரால் ஏற்பட்ட ஒரு சிறிய சங்கடங்கள் நீங்கி இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைக்கி தொழிலில் வந்து உங்களுக்கு சிறு முடக்கம் ஏற்படலாம். வரவுகள் சரளமாகவே இருக்கும், கொடுக்கல் வாங்கல் நன்றாகவே இருக்கும். தொழில்துறையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தடங்கல்கள் இருந்தால் கூட மாலை நேரத்தில் அதுக்கு ஒரு தீர்வு வந்து சரியாக உங்களுக்கு கிடச்சிரும். குழந்தைகள் விஷயத்தில் ஏதாவது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்திகள் வரலாம். ஷேர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ஆதாயத்தை ஏற்படுத்தி தரும். மிதுனராசி அன்பர்களே, இன்றைக்கி கொஞ்சம் சிக்கலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் பெரிய சிக்கல்கள் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. சிறிய காரியத்தடைகள் இருக்க தான் செய்யும். தொழில் வந்து ஏற்றமாக தான் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் வந்து உருவாகும். வெளிநாடு தொடர்புடைய விஷயங்கள் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் பலயத்தை ஏற்படுத்தி தரும். கடகராசி அன்பர்களே, ரொம்ப தயங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு சுலபமாக நிறைவேறும். அரசில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். வீட்டுக்குள்ளேருந்து வந்த குழப்பங்கள் நீங்கள் உறவினர் வகையில் வந்த பகைகள் மறைஞ்சு ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தவங்க தேடிக்கிட்டு வந்து இன்னைக்கு நட்பு பாராட்டுவார்கள். சிம்மராசி அன்பர்களே, சங்கடங்கள் நீங்கள் கூடிய ஒரு நல்ல அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நீங்கள் வந்து எதிர்பார்த்துருந்த சில விஷயங்கள் இன்றைக்கி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழில்துறை ஏற்றமாகவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வேலை பல அதிகரிக்கிறது போல் தோணா கூட அது சுலபமாக செய்து முடிப்பீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் கலங்கிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சாதனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல வாய்ப்பு கூடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். வாழ்க்கை துணைவரால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய அலுவலகத்திலேருந்து வெளிநாடு செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகிறதுக்கும் இன்றைக்கி ஒரு ஏற்றமான நாள் அப்படி சொன்னால் மிகையாகாது. துலாராசி அன்பர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான நிலை அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக வரவுகள் வந்து எதிர்பார்த்த வரவுகள் வந்து கைக்கு வந்து சேராது, அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்வாங்க. நீங்களும் கொடுக்க வேண்டியவங்களுக்கு அப்புறமா தரேன் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். பார்த்திங்கன்னா தொழில் இன்றைக்கி சாதாரணமாகவே தான் இருக்கும். ஆக்சுவலாக மாலை நேரத்தில் உடலில் சில சின்ன சின்ன தொல்லைகள் ஏற்பட்டு இரவு நேரத்தில் அது மறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பெரிய ஒரு தொல்லைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பில் அதனால் கவலைப்பட வேண்டாம். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு வந்து சங்கடங்கள் நீங்கள் சந்தோஷம் பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப நாளாக தடைப்பட்ட திருமணங்கள் கூடி வர்றது, அப்புறம் வந்து ஆதாயமான ஒரு சூழ்நிலை தொழிலில் வந்து ஏற்படுறது, ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைக்கிறது, ரொம்ப நாளாக வராமல் தேங்கி கிடந்த படங்கள் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து மந்தத்துக்கு நடுவிலே கொஞ்சம் சுறுசுறுப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசி அன்பர்களே, இன்றைக்கி உங்கள் மிக மிக சந்தோஷமான நாள். உங்கள் நண்பர்களால் நிறையா உதவிகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக வர வேண்டிய பணங்கள்லாம் வந்து சேரும். தொழிலில் ஏற்றம் உண்டாகும். எதிர்பாராத பணவரவுகள் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அரசாங்கத்தால் அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கலைத்துறையினருக்கு ஒரு ஏற்றமான நாள் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமாக இன்றைக்கி இருக்க முடியும். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பெரிய புகழ் உங்களுக்கு பாராட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. அலுவலகத்தில் வந்து உங்களுடைய மேலதிகாரிகள் கூப்பிட்டு உங்களை கண்டிப்பாக பாராட்டுவாங்க. அலுவலகத்தில் வந்து இதுவரை இருந்து வந்து ஒரு மனக்கலக்கம் நிறைந்த ஒரு விஷயம் வந்து மறைந்து இன்றைக்கி சந்தோஷங்கள் உருவாகும். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். வாழ்க்கை துணைவரால் சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னால் நன்றாக இருக்கும். இன்றைக்கி கும்பராசி அன்பர்களே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில்துறை வியாபாரங்கள் ஒரு மந்த நிலை தான் ஏற்படும். ஆக்சுவலாக
பண வரவுகள் வந்து கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டு ஒரு சிறிதளவு தான் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எதிர்பார்த்த வியாபாரங்கள், ஒரு இடத்துக்கு நீங்கள் சரக்கு அனுப்புறேன்னு சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே கொஞ்சம் தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இன்றைக்கி இருக்கும். ஆனால் அதுக்காக பெருசாக கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கனாவே உங்களுடைய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மீனராசி அன்பர்களே, நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டக்காரர்கள், எப்போவுமே நீங்கள் 12 ராசிகள் அதிர்ஷ்டக்காரர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மந்தநிலை ஏற்பட்டால் கூட மாலை நேரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வந்து சேரும். அரசாங்கத்தால் இருந்து வந்த ப்ரெஷர்லாம் இன்றைக்கி குறையிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல இனிய நாள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 12 ராசிகளுக்கான பலன்களை இப்போது பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஒரு சிறிய ஆன்மீக குறிப்பு, அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறைகள். பொதுவாக வந்து இன்றைக்கி நமக்கு தேவை வந்து பணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பிரதானமாக இருக்கிறது. அந்த பணம் இருந்தால்தான் எதையுமே செய்ய முடியும், இன்றைக்கி எந்த செலவுகளையும் செய்ய முடியும், பிள்ளைகளை படிக்க வைக்க முடியும், இப்படி பல விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்குது. அதனால் பணத்தை ஈர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, பணத்தை வந்து ஈர்க்கிறதுக்கான புற விஷயங்கள் என்ன, அக விஷயங்கள் என்ன, அப்படி பார்த்திங்கன்னா அக விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனசை வந்து எப்படி வச்சுருந்தா அந்த பணம் வந்து உங்களை தேடி வரும். மனதை வந்து எளிமையாக வைத்துக்கொள்ள பழக வேண்டும். பிறரை குறை சொல்வது, அதாவது பிறரை பற்றி வந்து குறை சொல்லி அடிக்கடி பேசி கொண்டே இருப்பது அது வந்து உங்களுடைய பணத்தை வந்து வருவதை கண்டிப்பாக தடை செய்யும். உங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காத நபர் உங்களை ஏதாவது இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவரை விட்டு விலகிவிடுவது தான் நல்லதே தவிர அவரை பற்றி எப்பொழுதுமே குறை சொல்லிக்கொண்டே இருப்பது, ஏதாவது ஒரு தவறு நடந்தால் அது அவங்களால தான் நடந்ததுன்னு சொல்லி பிறரை சொல்லுவது, அது மாதிரி விஷயங்களை நம்ம விட்டுட்டோமாவே நமக்கு வந்து பணம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் கோபம், அதிகமாக கோபப்படும் பொழுது வந்து லட்சுமி கடாட்சம் ஏற்படாது. கோபம் இல்லாமல் இருப்பது வந்து ஒரு சாலச் சிறந்தது. எல்லா விஷயத்துக்கும் சல்லுன்னு கோவப்படுறவங்கக்கிட்ட வந்து பணம் கையில் தங்காது, நிறையா செலவாகும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயமும் தண்ணி. இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து இப்போ பைப்பில் சொட்டு சொட்டுன்னு சொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மாதிரி சொட்டுறதை வந்து கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். தண்ணியை வந்து அதிகமாக செலவிப்பவர்கள் பணத்தை வந்து அதிகமாக செலவழிப்பார்கள். பணத்தை எவ்வளோ இப்போ தண்ணியை எவ்வளவு சிக்கனமாக செலவழிக்கிறீர்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து பணம் வந்து அதிகமாக தங்கும், அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன, கதவு. உங்களுடைய வீட்டில் உள்ள கதவை வந்து கிரீச்சன்னு சத்தம் போடுது அப்படின்னு சொன்னால் பணம் உங்கள் வீட்டில் நிறையா செலவாகுது, சிக்கலான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த கதவு வந்து கிரீச்சன் சத்தம் வராமல் கதவு ஒலி இல்லாமல் மூடுவது திறப்பது வந்து நல்ல ஒரு விஷயமாக இருக்கும்னு, அது வந்து பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய வழிமுறைகளை ஒன்று. அடுத்தது வந்து நீங்கள் வந்து வங்கிகளில் பணம் கட்டுறீங்க இல்லையா, அப்படி கட்டும் பொழுது வந்து 5 × 6 என்ன எண்ணிக்கையில், இப்போ உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா 5000, 6000, 50000, 60000, அப்புறம் 4200, 3300, 4100, 3200 அப்படின்னு 5, 6 கூட்டு எண்ணிக்கையில் வந்து நீங்கள் பணம் கட்டிக்கிட்டு பேங்க்கில் வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணப்புழக்கம் அதிகமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அஞ்சரை பெட்டி, உங்கள் வீட்டில் உள்ள அஞ்சரை பெட்டி இருக்கு இல்லையா, நம்ம சொல்லுவோம் தாளிக்கும் பெட்டின்னு சொல்லுவோம். அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளை முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் நம்ம வச்சுருப்போம். அதில் முக்கியமாக அந்த பட்டை, லவங்கம் ரெண்டுமே வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய புறப்பொருட்கள்னு சொல்லலாம். அதில் இன்னொரு விஷயம் வந்து பச்சை கற்பூரம், இந்த பணம் வைக்கக்கூடிய பையில் வந்து நீங்கள் இந்த பச்சை கற்பூரம் அப்புறம் வந்து பட்டை, லவங்கம் இதைகளை வந்து நீங்கள் பணப்பையில் வைக்கிறதுனால பணத்தை வந்து சீக்கிரமாக இருக்கக்கூடிய வழிமுறைகள் உண்டாகும். அதேபோல் காலை 4:30 to 6 மணிக்குள்ளே விளக்கேற்றி சுவாமியை வழிபடுவதனால உங்களுக்கு பண ஈர்ப்பு விதிமுறைகள் வந்து ஈஸியாக அமையும். 4:30 to 6 எப்போவுமே நீங்கள் விளக்கேற்றி சுவாமியை வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ செழிப்பு நிச்சயமாக ஏற்பட்டே ஆக வேண்டும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. இது வந்து இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பயன்படுத்தி கண்டிப்பாக பயனடைங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.